அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு பிரார்த்தனை என்ற தலைப்பில் திருக்குரானிலும் நபிமொழிகளிலும் சொல்லப்பட்டுள்ள ஆதாரபூர்வமான பல்வேறு துவாக்களை நாம் ஒவ்வொன்றாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் மரண தருவாயில் இருப்பவர் ஓத வேண்டிய துவாவை அறிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பதற்கு முன்பு தன் மீது சாய்ந்தபடி பின்வரக்கூடிய துவாவை பிரார்த்திப்பதை தான் செவியுற்றதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 5674வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த துவா என்னவென்றால், அல்லாஹும் மகுஃபிர்லி வரஹம்னி வல்ஹிக்னி பிர் ரஃபீக்கில் அலா. பொருள், இறைவா என்னை மன்னித்து விடு, எனக்கு கருணை புரிவாயாக, என்னை உயர்ந்த தோழர்களுடன் சொர்க்கத்தில் சேர்த்தருள்வாயாக. இந்த துவாவை நாம் மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அறிந்து கொள்வோம். அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹும் மகுஃபிர்லி, அல்லாஹும் மகுஃபிர்லி, வர்ஹம்னி வல்ஹிக்னி, வர்ஹம்னி வல்ஹிக்னி, வர்ஹம்னி வல்ஹிக்னி, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி, பிர் ரஃபீக்கில் அலா, பிர் ரஃபீக்கில் அலா, பிர் ரஃபீக்கில் அலா, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி, பிர் ரஃபீக்கில் அலா, அல்லாஹும் மகுஃபிர்லி வர்ஹம்னி வல்ஹிக்னி, பிர் ரஃபீக்கில் அலா. இன்றைய தினம் இந்த துவாவை நாம் மனனம் செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு துவாவை தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.